நம்ம பர்சோனிஃபிகேஷன் பார்க்க போறோம் என்னென்னா ஒரு உயிரற்ற பொருள் உயிர் உள்ள பொருளா பாவிச்சு கவிஞர்கள் சொல்லிருப்பாங்க அதான் வந்து பர்சோனிஃபிகேஷன் போயமில் போயமில் ஒரு உயிரற்ற பொருளை ஒரு உயிர் உள்ள போரா பாவிச்சு சொல்கிறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன் இங்கே பார்த்தோம்னா டெல்லி விட் இஸ் சே டவுன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்ன்றது வந்து ஒரு தெரு அதுக்கு உயிர் கிடையாது ஆனால் உயிர் உள்ள பொருள் மாதிரி அதுக்கு புகார் அளிக்கிற தெரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே புகார் யாருக்கு அழிப்பாங்க ஒரு மனி ஒரு உயிர் உயிருள்ள மனிதர்கள் மேல்தான் புகார் அளிப்பாங்க இங்கே வந்து க புகார் அளிக்கும் தெரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட்டை சொல்கிறாங்க இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட் சிட்டின்றது என்னது சிட்டின்றது வந்து ஒரு உயிரில்லாத பொ ஒரு இடம் அந்த இடத்த வந்து சாட் நெவர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திருப்திகரம் யாருக்கு ஏற்படும் மனிதர்களுக்கு தான் ஏற்படும் அதை அது வந்து சித் சிட்டிக்கு வந்து திருப்திகரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உயிர் இல்லாத பொருளை மனிதனாக பாவிச்சு அதை சொல்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா யங் கிரிக்கெட் யங் கிரிக்கெட் அப்படின்றது ஒரு இன்செக்ட் இன்செக்ட் அனிமல்ஸ் எல்லாம் கூட வந்து மெட்டீரியல் நோன் அதனால் அது வந்து பர்சானிஃபிகேஷனாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம மனிதர்களுக்கு சிக்ஸ் சென்ஸ் இருக்குது மிருகத்துக்கு இன்செக்டுக்கெல்லாம் வந்து ஃபைவ் சென்ஸ் தான் இருக்குது அதனால ஃபைவ் சென்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து மெட்டீரியல் நோனாக கருதப்படுது அதனால் அதையும் நம்ம பர்சானிஃபிகேஷன் தான் எடுத்துக்கணும் இங்கே சில்லி கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்டை சில்லின்னு சொல்கிறதுனால அது பர்சானிஃபிகேஷன் அதே மாதிரி இட்ஸ் ஆட் அலோன் ஹட்டுன்றதுவும் கிரிக்கெட் தான் ஓகே கிரிக்கெட் ஆண்ட் நமக்கு வருது கோயம்பில் ஸோ இட்ஸ் சேட் அந்த இட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் ந தான் இட்டுன்னு சொல்லுவோம் ஓகே அதில் இன்செக்ட் அனிமல்ஸும் சேருது அப்போது அதுவும் வந்து பர்சானிஃபிகேஷன் மனிதன் மாதிரி ஒரு உயிருள்ள பொருள் உட்காருது அலோன் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம அந்த இன்செக்ட் சொல்கிறதுனால அதுவும் வந்து பர்சானிஃபிகேஷன் இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் போயம்ல வருது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுன்னு பர்ஸ் இந்த லைன்ஸ் வந்தால் பர்சானிஃபிகேஷன் எழுதுங்க எக்ஸாமில் ஓகே தேங்க் யூ டேக் கேர் பாய்